இன்றைய தினமும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இது குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார். வழக்கம் போல முதல்வர் அவர்கள் இதற்கு பதிலளிக்காமல் வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயகுமார் அவர்கள் தான் பதிலளித்தார். அந்த பதிலில் அமித்ஷா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் கோடிட்டு காமித்தார். அமித்ஷா அவர்கள் குடியுரிமை சட்டங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதை இந்த நாடு அறியும். முன்பு பேசியதை அவரே மறுக்கிறார், மறுத்ததை பிறகு அவரே வலியுறுத்துகிறார், இல்லை என்று சொல்கிறார். இப்படி தொடர்ச்சியாக அமித்ஷா அவருடைய பதில் என்பது ஒரு திட்டவட்டமாக இல்லாத நிலையில் அந்த பதிலை தான் அவர்கள் இங்கே இன்றைய தினம் சட்டமன்றத்திலும் கூறியிருக்கிறார். இந்த பதிலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பதிலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இதில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகின்ற பொழுது எல்லா தரப்பு மக்களுடைய குரல்களையும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றுதான் தீர்வாக இருக்கும். எனவே இது குறித்து தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் சட்டம். நான் என்ன சொன்னேன்னா டெல்லி சட்டமன்றத்தையும் தீர்மானம் போட்டாங்க. அதாவது இதுவரை 14 மாநிலங்கள் இந்த சட்டங்களுக்கு எதிராக தீர்மானத்தை போட்டிருக்கின்றன. நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கள்ல, ஒரு தீர்மானம் போடுறது உங்களுக்கு என்ன தயங்குதுங்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பீகார் அரசு முதலமைச்சர் நிதிஷ்குமார் உட்பட எல்லோரும் தீர்மானத்தை போடுகின்ற பொழுது சட்டமன்றத்திலே நீங்கள் ஏன் போட மறுக்கிறீர்கள்? இந்த தீர்மானம் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும். அதுதான், வார்த்தைகள் மாறலாம், ஆனால் சட்டமன்ற தீர்மானம் என்பது வலிமை மிக்கது. நம்ம நீதிமன்றத்தில் இருக்கும்போது நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடலையா, கச்சத்தீவுக்கு நம்ம தீர்மானம் போடலையா, ஒரு தீர்மானத்தை கேட்குறோம், அது அரசாங்கம் மறுக்குது. எனவே தீர்மானம் போட மறுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அனைத்து கட்சிகளுடைய குரல்களையும் செவிமடுக்கும் வகையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்றத்தில் நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சென்ற சனிக்கிழமை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளருடைய தலைமையில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து குடியுரிமை திருத்த சட்டம் NPR NRC தொடர்பாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றீர்கள். அது எல்லாருக்குமான பிரச்சனை, அது அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும். அந்த கூட்டத்தினுடைய நடவடிக்கை குறித்து இந்த அவையிலே விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் பேசிய பின் நானும் அந்த வாய்ப்பை கேட்டேன். ஏனென்று சொன்னால் தலைமைச் செயலாளர் அவர்கள் கூட்டிய கூட்டத்திலே நானும் பங்கேற்றிருக்கின்றேன், நானும் விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற வாய்ப்பை கேட்டேன். ஆனால் சபாநாயகர் அவர்கள் எனக்கு வாய்ப்பை மறுத்து வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை விளக்கம் சொல்ல சொன்னார்கள். வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொல்கின்றார். புதிதாக எந்த ஒரு செய்தியும் அவர் சொல்லவில்லை. அவருடைய அறிக்கைகளை மீண்டும் மீண்டும் அவர்களை சந்தித்தோம் இவர்களை சந்தித்தோம் என்றுதான் சொல்கின்றாரே தவிர NPR NRCக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்ற முடியுமா என்ற கேள்விக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாத காரணத்தினாலே, வருவாய்த்துறை அமைச்சருடைய பதில் திருப்தி அளிக்காத காரணத்தினாலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கின்றேன்.